ஒழுங்கற்று நடக்கிற சகோதரன். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். என்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். தெசலோனிக்கேயர் மத்தியில் ஒரு சில சகோதரர் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்களில் தேவனை பற்றும் அன்பு இல்லை. அவர்கள் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடக்கவில்லை. இவர்கள் தங்கள் ஜீவியத்தில் ஏராளமான பாவங்களை செய்கிறார்கள். இவர்கள் தெசலோனிக்கேயர் மத்தியில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட சிலர் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். விசுவாசிகளுடைய ஐக்கியத்தில் கூட இப்படி ஒரு சிலர் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்காமல் ஒழுங்கற்று ஜீவிப்பார்கள். இவர்களிடத்தில் தேவனை பற்றிய பக்தி இருக்காது. நாம் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் வரையிலும் எந்த மனுஷனாலும் பரிசுத்தத்தில் பரிபூரணமாய் ஜீவிக்க முடியாது. ஆனாலும் நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தமும் பயபக்தியும் காணப்பட வேண்டும். மனுஷர் அநேக தப்பிதங்களை செய்வதனால் அரசாங்கங்கள் ஏராளமான சட்ட திட்டங்களை உண்டு பண்ணுகிறார்கள். தப்பிதங்கள் கூடினால் சட்டங்களும் கூடும். தெசலோனிக்கேயர் மத்தியில் இருக்கிற ஒரு சில சகோதரர் அப்போஸ்தலரிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடப்பதில்லை. அவர்கள் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். இவர்கள் பெருந்தீனி உண்கிறவர்களோ அல்லது குடித்து வெறித்திருக்கிறவர்களோ அல்ல. இவர்கள் சும்மா இருக்கிறவர்கள். ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். வீண் அலுவற்காரர்கள். இப்படிப்பட்டவர்களும் ஒழுங்கற்றுத்தான் திரிகிறார்கள். ஒருவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார் என்று சொல்லுவது அவரை குறித்த சாட்சி ஆகாது. நாம் எல்லோருமே நன்மை செய்ய வேண்டும். நன்மையான காரியங்களை பேச வேண்டும். நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். நாம் உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரவம் பண்ணாதவர்களாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது. நாம் உபகாரமும் செய்ய வேண்டும், உபத்திரவமும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். தெசலோனிக்கேயரில் ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர் கர்த்தருடைய வருகையை குறித்து தவறான உபதேசம் பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை உடனே இருக்கும் என்றும் நாம் யாதொரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்றும் வேலை செய்வதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை என்றும் கர்த்தர் உடனே வரப்போவதனால் நாம் எல்லோரும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று விசுவாசித்து யாதொரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாதொரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்து பொழுதை வீணாக போக்கக்கூடாது. நம்முடைய சமுதாயத்தில் நாம் நற்சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயர் மத்தியில் ஒரு சிலர் ஒரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் வீணான பேச்சுக்களை பேசுவார்கள். பிறருடைய காரியங்களில் தேவையில்லாமல் தலையிடுவார்கள். தங்களுடைய வேலைகள் ஒன்றையும் செய்ய மாட்டார்கள்.
தங்களுடைய கடமைகள் எதையும் நிறைவேற்றாமல் சும்மா இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களுடைய வேலைகளில் தேவையில்லாமல் தலையிடுவார்கள். நாம் யாதொரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கும்போது சாத்தான் நமக்குள் பிரவேசிப்பான். சும்மா இருக்கிற நமக்கு சாத்தான் ஏதாவது ஒரு வேலை கொடுப்பான். சாத்தானுடைய வேலைகள் எல்லாமே துன்மார்க்கமானதாகவும் அநீதியானதாகவும் இருக்கும். மனுஷன் சும்மா இருந்தாலும் அவனுடைய மனசு சும்மா இருக்காது, எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்கும். நம்முடைய மனதை நாம் நற்காரியங்களில் பயன்படுத்தவில்லை என்றால் அது தீய காரியங்களை சிந்திக்க ஆரம்பித்துவிடும். தீய சிந்தனை தீய செயலில் முடியும். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயர் மத்தியில் சத்தியத்தை பிரசங்கம் செய்திருக்கிறார். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் அப்போஸ்தலர் சொன்ன முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் கட்டளையிடுகிறார். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலரின் கட்டளை கர்த்தருடைய கட்டளையாகவே இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். நம்முடைய மனதும் சரீரமும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் நற்கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒழுங்கற்று நடக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் இங்கு ஆலோசனை சொல்லுகிறார். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய கட்டளையை முழு சபையாருக்கும் சொல்லுகிறார். ஒழுங்கற்று நடக்கிற சகோதரரை சபையார் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒழுங்கற்று நடக்கிறவன் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் ஜீவிக்கிறவன். அப்படிப்பட்டவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக அவனுடைய ஒழுக்கக்கேடுகளை தீர விசாரித்து உறுதி பண்ணிக் கொள்ள வேண்டும். அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நம்மிடத்தில் தகுந்த ஆதாரம் இருக்க வேண்டும். ஒருவன் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போனாலும் அவனை சத்ருவாக எண்ணக்கூடாது. அவனை நம்முடைய சகோதரனாகவும் சிநேகிதனாகவும் எண்ண வேண்டும். அவனுக்கு அன்போடும் கரிசனையோடும் புத்தி சொல்ல வேண்டும். அவனுடைய மனதில் அவன் செய்த பாவத்தை குறித்தும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கடமையை குறித்தும் அவனுக்கு உணர்த்தி புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போனவனுக்கு புத்தி சொல்லியும் அவன் கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் வெட்கப்படும்படிக்கு சபையார் அவனோட கலவாதிருக்க வேண்டும். விசுவாசிகள் அவனுடைய ஒழுங்கற்ற நடக்கைகளை கற்றுக்கொள்ளக்கூடாது. அவனோடு கலக்கும் போது நல்ல விசுவாசிகள் மத்தியில் அவனுடைய தீய சுபாவம் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது. ஒழுங்கற்று நடக்கிறவன் மாயையை பின்பற்றுகிறான், மாயையான மனுஷரை பின்பற்றுகிறான். அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்களும் ஒழுங்கற்று நடப்பார்கள். ஒழுங்கற்று நடக்கிறவனை வெட்கப்படுத்தும்படிக்கு சபையார் அவனோடு கலவாதிருக்க வேண்டும். அவன் மனந்திருந்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அவனுக்கு புத்தி சொல்லியும் திருந்தவில்லை என்றால் ஒருவேளை அவன் வெட்கப்படுத்தப்பட்டால் திருந்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனாலும் நாம் அவனை சத்ருவாக எண்ணி வெட்கப்படுத்தக்கூடாது. சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஒரு சிலர் வெட்கப்படுத்தும் போதும் திருந்த மாட்டார்கள், கடிந்து சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களில் சிலர் அன்போடு சொன்னால் திருந்துவார்கள். ஒழுங்கற்று நடக்கிறவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அல்ல. அவனை வெட்கப்படுத்த வேண்டும் என்பதோ அவனோடு நாம் கலவாக இருக்க வேண்டும் என்பதோ நம்முடைய விருப்பம் அல்ல. அவன் மனந்திருந்த வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம். அவன் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஒழுங்கற்று நடக்கிறவனை சபையின் ஐக்கியத்திலிருந்து நீக்கிவிட்டாலும் அவனை சபையார் யாரும் சத்ருவாக எண்ணக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயர் மத்தியில் ஒழுங்கற்று நடக்கவில்லை. அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு சாட்சியாக
பவுல் அவர்களுக்கு முன்மாதிரியாய் ஜீவித்தார். தெசலோனிக்கேயரும் என்ன விதமாய் அப்போஸ்தலரை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் அப்போஸ்தலர்கள் தெசலோனிக்கேயருக்கு முன்மாதிரியாக ஜீவித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஒருவரும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதில்லை. இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டார்கள். அப்போஸ்தலர்கள் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடவில்லை. அவர்கள் ஒரு விசுவாசிக்கும் பாரமாய் இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும். தெசலோனிக்கேயர் மேல் பாரத்தை வைப்பதற்கு அப்போஸ்தலருக்கு அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலர் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை செய்கிறார்கள். அப்போஸ்தலரிடமிருந்து ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்ட தெசலோனிக்கேயர் அவர்களுடைய சரீர நன்மையை விசாரிக்க வேண்டும். இது எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய ஊழியக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை. விசுவாசிகள் மீது தங்களுடைய சரீர பிரகாரமான பாரத்தை வைப்பதற்கு ஊழியக்காரருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அப்போஸ்தலரோ தெசலோனிக்கேயர் மீது இப்படிப்பட்ட பாரம் எதுவும் சுமத்தவில்லை. அவர்கள் மீது மிகுந்த அன்போடு இருக்கிறார்கள். தெசலோனிக்கேயர் தங்களை பின்பற்றும்படிக்கு அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு மாதிரியாய் இருந்து இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிடுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் தெசலோனிக்கேயில் உள்ள ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடவில்லை. அவர்களில் ஒருவனுக்கும் அப்போஸ்தலர் பாரமாய் இருக்கவில்லை. வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் கட்டளையாக சொல்கிறார். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. வேலையால் தன் போஜனத்திற்கு பாத்திரவானா இருக்கிறான். ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறவனுக்கு போஜனத்திலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. நாம் சரீர பிரகாரமாக முடமாய் இருந்தால் நம்மால் வேலை செய்ய முடியாது. மற்றபடி வேலை செய்ய முடிகிற எல்லோரும் ஏதாவது வேலை செய்து போஜனம் பண்ண வேண்டும். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லும்போது அதை அப்போஸ்தலர் பவுல் கட்டளையாக சொல்லுகிறார். அப்போஸ்தலருடைய கட்டளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு சமமானது. அவர்கள் கிறிஸ்துவின் கட்டளையை அப்போஸ்தல அதிகாரத்தோடு சொல்லுகிறார்கள். வேலை செய்ய மனதில்லாதிருக்கிறவர்கள் சாப்பிடக்கூடாது. ஆகையினால் இப்படிப்பட்டவர்கள் அமைகளோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். இந்த கட்டளையை அப்போஸ்தலர் பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் நியாயமான வேலை ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஒரு வேலையையும் செய்யவில்லை என்றால் அவனுக்கு சாப்பாடும் தேவையில்லை. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் மனதில்லாதவனாய் இருக்க வேண்டும். நம்முடைய வேலையை நாம் செய்யும் போது நாம் அமைதலோட வேலை செய்ய வேண்டும். வேலை செய்வதும் அமைதலாய் இருப்பதும் இரண்டு வெவ்வேறு காரியங்கள். இவ்விரண்டும் இணையும் போது மிகவும் அற்புதமான கிரியைகள் நடைபெறும். சுறுசுறுப்பாயும் இருக்க வேண்டும், அமைதலாயும் இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த வேலையை சுறுசுறுப்பாய் செய்ய வேண்டும். மற்றவருடைய வேலைகளில் தலையிடாமல் அமைதலாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. நாம் செய்கிற வேலையில் களைப்படையக்கூடாது. வேலையை நிறுத்திவிடக்கூடாது. வேலை செய்யாமல் சும்மா இருந்துவிடக்கூடாது. நாம் நியாயமாய் செய்கிற எல்லா வேலையும் நன்மை செய்கிற வேலைதான். நமக்கு இளைப்பாறுதல் பரலோகத்தில்தான் உண்டு. தேவன் நமக்கு பரலோகத்திலே நித்திய இளைப்பாறுதலை நியமித்திருக்கிறார். அங்கு நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இளைப்பாறிக் கொள்ளலாம். நாம் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் வரையிலும் சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்பாய் வேலை செய்ய வேண்டும். பவுல் தெசலோனிக்கேயருக்கு இட்ட கட்டளைகள். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. அமைதலோடே வேலை செய்ய வேண்டும். தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். நன்மை செய்வதிலேயே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். வசனத்திற்கு கீழ்ப்படியாதவருடன் கலவாதிருக்க வேண்டும். வசனத்திற்கு கீழ்ப்படியாதவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். எங்களிடத்திலே ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனும் என்னும் வாக்கியம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமையை நிறைவேற்றாமல் இருக்கிறவனை குறிக்கும். இப்பேற்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தையே நிறைவேற்றுவார்கள். நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக செயல்படும் போது கிறிஸ்துவுக்கு பிரியமானதையே நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட வேண்டும்.
நமக்கு பிரியமானதை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படக்கூடாது. பவுல் இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டார். அவர் யாருக்கும் பாரமாய் இருக்கவில்லை. விசுவாசிகள் தன்னை பின்பற்றி ஜீவிக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பவுல் மற்றவர்களுடைய உழைப்பில் சாப்பிடாமல் தன்னுடைய உழைப்பில் சாப்பிட்டார். தேவன் ஆதாமை பார்த்து, உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று சபித்தார். இந்த சாபத்தின் விளைவாகவே மனுஷர் கடினமாக வேலை செய்து சாப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பது ஒரு சாபம். இவ்வாறு சோம்பேறியாக ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பவருக்கு உதவி செய்வதும் தவறு. ஒவ்வொருவரும் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். தெசலோனிக்கேயரில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்றும் பவுல் கேள்விப்பட்டார். யார் மூலமாக பவுல் இவ்வாறு கேள்விப்பட்டார் என்று இந்த நிருபத்தில் எழுதப்படவில்லை. யாதொரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறவர்கள் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா ஊர் சுற்றுவார்கள். இவர்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்காக மார்க்க காரியங்களை பேசி கலகம் உண்டாக்குவார்கள். இப்படிப்பட்ட சோம்பேறிகள் தேவையில்லாத காரியங்களில் மிகவும் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். தாங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் அனைத்தையும் செய்வார்கள். பிறருடைய அலுவல்களில் தலையிடுவார்கள். இப்பேற்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு சாபமாகவே இருப்பார்கள். வீண் அலுவற்காரருக்கும் சோம்பேறிக்கும் யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை. ஆயினும் ஏழைகளுக்கு தொடர்ந்து உதவி புரிய வேண்டும். பவுலின் நிருபத்தில் ஏழைகளுக்கு உதவி புரிய வேண்டும் என்னும் கட்டளை இங்கு இரண்டாம் முறையாக கூறப்பட்டிருக்கிறது. பவுலின் முதலாவது நிருபத்திற்கு ஒரு சிலர் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாதவரும் சபையில் தொடர்ந்து அங்கம் வைத்தார்கள். இப்போது அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்று பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு கூறுகிறார். அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடைய கலவாதிருங்கள். கீழ்ப்படியாதவர்களை சத்துருக்களாக எண்ணக்கூடாது. அவனை ஒரு சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி கூற வேண்டும். ஏனெனில் அவனுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றதே.